முன்னாடி நம்மளா சோகமா இருக்கும் அப்படின்னா அந்த சோகம் எவ்வளவு நாளைக்கு நீடிக்கும்? 4 நாள் சோகமா இருப்போம், 1 வாரம் சோகமா இருப்போம், 1 மாசம் சோகமா இருப்போம். ஏதாவது ஒண்ணு நம்மளுக்கு கேட்டு அந்த கேட்ட விஷயம் நம்ம நெஞ்ச பதபதைக்க வச்சிருச்சு அப்படின்னா நம்ம அந்த சோகத்துல மீள்றதுக்கே எவ்வளவு நாள் ஆகும்? இப்பெல்லாம் யாராவது சோகமா இருக்கு, டெவஸ்டேட்டட், ஷாக்கிங் டு ஹியர், ஓ இட்ஸ் அ கிரேட் லாஸ் டு ஹியூமனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தர் இறந்துட்டாங்க, உடனே அது இன்ஸ்டாகிராம்லயோ ட்விட்டர்லயோ போட்டு ஷாக்க ஷேர் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, அடுத்த 5வது நிமிஷத்துல வாவ் தளபதி ஸ்டைல் அரபிக் குத்து இஸ் ஆசம் ஹியர் மை நியூ ரீல் அப்படின்னு சொல்லிட்டு அதை உடனே அடுத்த 2வது நிமிஷத்துல ஒரு விஷயம் நம்மள பாதிக்குது, ஷேன்வான் இறந்துட்டாரா, என்ன சொல்றீங்க, சைல்ட்ஹூட் டே, பாதி சைல்ட்ஹூட் டே, அவர் கூட சச்சினுக்கு வாட்ஸ் டு வின் திஸ் மேட்ச் அப்படினா அது யாரு? அந்த பக்கம் இருந்தது ஷேன்வான் தானே? என்னதான் எதிர்த்த டீம் பிளேயரா இருந்தாலும் என்னதான் நம்மளுக்கு ஆஸ்திரேலியா போட்டாலும் ஷேன்வான் ரொம்ப பிடிக்கும்ல. ஷேன்வான் டெண்டுல்கர் க்ளோஸ் ஃப்ரெண்டா இல்லையா நமக்கு தெரியாது, ஆனா நான் நினைச்சேன் அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான் எதிர்ப்பாங்க. ஆனா வந்து அதுக்கப்புறம் வந்து இதே மச்சி அப்படின்ற மாதிரி சமயம் முஸ்தபா முஸ்தபான்ற அளவுக்கு இருப்பாங்கன்ற ஷேன்வான் இறந்ததுக்கு ஷாக் தெரிவிக்கிற மக்கள் வலிமை பாக் ஆபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த 5வது நிமிஷத்துல மாற முடியுது. ஏன் இப்படிலாம் நம்ம மாட்டோம், நம்மளுக்கு ஒரு சோகமே நீடிக்க மாட்டேன் இல்ல. ஆனா எப்பா எதுக்குப்பா நம்ம மனசு கஷ்டப்படுத்தினா அப்படியே 3000 ஆயிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் எமோஷன் அவ்வளவு டப்பு டப்புன்னு மாறும். ஒரு வாட்டி நான் வந்து ஒரு காலேஜில் படிக்கும்போது அங்கே ஒரு சாமியார் வந்திருந்தாங்க, பயங்கர பெரிய எல்லாருமே மதிக்கத்தக்க ஒரு சாமியார். அவங்களை கண்டிப்பாக கம்பல்சரி ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள்லாம் நம்ம எல்லாம் போய் அவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க காலேஜுக்கு வந்திருக்கனால இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போய் பார்க்குறோம். பார்க்கும்போது இப்போ வந்து அவங்க எல்லாருக்கிட்டையும் வந்து அவங்களோட கஷ்ட கையை பிடிச்சி ஹக் பண்ணிலாம் பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது ஒருத்தர் அவங்க கஷ்டத்தை அழுதுகிட்டே சொல்கிறாங்க, இவங்களும் அழுகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து அவங்க சிரிச்சுட்டே வந்து எங்க பொண்ணு கல்யாணம் வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று சொல்றாங்க, இவங்க சிரிச்சுட்டு சந்தோஷமா கேட்கறாங்க. இப்படி டப்பு டப்பு டப்புன்னு யார் வராங்களோ அவங்க சிரிக்கிறாங்கண்ணா, இவங்க சிரிக்கிறாங்க, அவங்க எழுவுறாங்கண்ணா, அவங்க எழுவாங்க, எமோஷனா வராங்க. அந்த மாதிரி இருந்தோன்னு அவங்க கிட்ட கேள்வி கேட்கலாம் அப்படின்னு போது நான் கேட்டேன், ஏங்க இது மாதிரி ஒருத்தர் அழுவுறாங்க உடனே அழுவுறீங்க, அடுத்த செகண்ட் சிரிக்கிறீங்க, அடுத்த செகண்ட் திருப்பி எமோஷன், எப்படி உங்களால எமோஷனை டப்பு டப்புன்னு மாத்த முடியுது அப்படின்னு அப்படின்ற மாதிரி இதெல்லாம் யோசிச்சுட்டு தபால் வந்து நான் ஒரு கண்ணாடி, அந்த எமோஷன் முன்னாடி யார் இருக்காங்களோ அவங்களோட உணர்ச்சி பிரதிபலிக்கிற கண்ணாடி மட்டுமே நான் அப்படின்னு எல்லாம் பயங்கரமா கைத்தறாங்க. ஆனா எனக்கு திருப்தியாவே இல்லை. சரி ஓகே பெரிய அது புரியறதுக்கு நம்மளுக்கு பக்குவம் இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா, பட் ஆனா அதே மாதிரிதான் நம்மளே பாயிட்டோம்ல, டப்பு 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 நம்ம உணர்ச்சிகளை மாத்திக் கொண்டிருக்கிறோம்.